முதல்ல இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி எழுத்தாளர் சங்கம் போது புகார்களை தெரிவிப்பது, உறுப்பினர்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வது அப்படின்றது மாதிரி இருந்தது. ஆனால் இந்த தடவை ஜெயித்தவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் 2023 வந்து எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொன்விழான்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம கொண்டாடணும். அதை வந்து இது திரைத்துறையிலேயே யாருமே கொண்டாட ஒரு வேலை மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணணும். அதுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணாலும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். அந்த ஒத்துழைப்பு நான் செய்ய தயாராக இருக்கேன். அதை சிறப்பாக செஞ்சு பாக்யராஜ் சார் வந்து இந்த யூனியனுக்காக இந்த எழுத்தாளர் சங்கத்துக்காக ஒரு கட்டிடம் ஒன்று வாங்கி அதை வாங்கி தரணும். ஏன்னா நம்ம வாடகை கட்டிடத்தில் 3வது தளத்தில் ஏறுறோம். எனக்கே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீனியர் மெம்பர்ஸுக்கு வந்து அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கலைஞான சார்லாம் உடவா நான் தலைவராக இருக்கும்போது சொன்னார், 3 மாடி ஏறதுக்கு கஷ்டமாக இருக்கு, அதனால் நாங்கள் என்னால் அங்கே வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. 3 மாடி ஏறதுக்கு கஷ்டப்பட்டே பல பேர் யூனியனுக்கே வராமல் இருக்காங்க. அதனால் தரைத்தளத்தில் இயங்குற மாதிரி ஒரு நல்ல கட்டடம் ஒன்று வாங்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். அதை மாதிரி அதில் வர்ற மிச்ச பணத்தை இப்போ வந்து உதவித்துறை வந்து எந்த நம்ம ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம சங்கம் மூலமாக இனிமேல் வந்து 60 வயசு தாண்டின எல்லாருக்குமே உதவித்தொகையை கொடுக்கணும். இரு அணிகளாக நின்று பாக்யராஜ் சார் தலைமையில் வெற்றி பெற்ற அணியினருக்கும், அண்ணன் எஸ்எஸ்சி சார் தலைமையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அணியினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாகவே கிளம்பி அவர் ஊருக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் அவர் இன்று வந்து சேர இயலாத சூழ்நிலை. நாளை தான் அவர் வருகிறார். அவர் சார்பிலும், திரு ஆர் கே செல்வமணி அவர்களுடைய சார்பிலும், அண்ணன் பாக்யராஜ் அவர்களுக்கும், செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எங்கள் பிரியத்துக்குரிய சகோதரர் திரு வியாஜசலி அவர்களுக்கும், பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தம்பி பாலசேகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என் பிரியத்துக்குரிய தம்பி என்னை படம் எடுத்துக் கொண்டிருக்கும்
என் அன்பு தம்பி ரவி மரியா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இன்னொரு தலைவர் யார் கண்ணன், யார் இந்த கண்ணன் மறந்துட்டு யார் கண்ணன் தலைவரா பொருளாளரா செயலாளர் அவர்களுக்கும் இணை செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என் அன்பு சகோதரர்கள் பேர் சொல்லுங்கள். வி பிரபாகர், அரங்கநாதன் அவர்கள், சி அரங்கநாதன் அவர்கள், மங்கை எரிராஜன் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு அணிகளைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ரெண்டு ஒரு போர்க்களம் மாதிரி செயல்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது இருக்கணும், அப்படி இருந்தால்தான் அது கரெக்ட். அதுல யார் வென்றாலும் நாம் வென்றதாகவே நினைப்போம், அதுதான் நம்ம ஒற்றுமை. இன்னைக்கு எல்லாரும் எழுத்தாளர்கள், அதாவது எழுத்தாளர்களும் இயக்குநர்களும் இரண்டு கண்கள் மாதிரி திரையுலகத்தில். அந்த ரெண்டு கண்ணில் ஒரு கண் சரியில்லைன்னாலும் பார்வை கோளாறு ஏற்படும். ஆகவே இந்த இரண்டு கண்களும் அழகாக ஒற்றை இலக்கோடு செயல்பட்டால் நிச்சயமாக நம் தமிழ் திரையுலகம் இழந்து கொண்டிருக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் இதை ஒரு எழுத்தாளராக மட்டும் சொல்லவில்லை, ஒரு இயக்குநராகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, இப்போ மேடையில் வந்த உடனே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது பார்த்தீங்களா? எதிரணியில் நின்று ஜெயித்த பேரரசு வர்றாரு, அதுக்கு பாக்கியராஜ் சாரே எழுந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து வந்து அந்த சான்றிதழை வழங்குறது. இதை இது வேணும், எது பேசினாலும் கைத்தட்டாமையே உட்கார்ந்துருக்கிற மனநிலையை மாற்றி ஒவ்வொருத்தரும் சர்டிபிகேட் வாங்க, ஒருத்தர் கூட கை தட்ட மாட்டேன். முதல்ல நம்ம மனசை இருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்க, இனிமேல் எல்லாமே நல்லதா நடக்கட்டும், எதிரெதிர் அணிகள் எல்லாம் இனி ஓரணியாக செயல்பட்டு மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக திரு என் நண்பர் விக்ரமன் அவர்கள் சொன்னது போல ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கை கட்டணும், ஒரு அற்புதமான கட்டிடத்தை எழுப்ப வேண்டும். இந்த எப்பவுமே வந்து எழுத்தாளர்கள் வந்து எழுத்தாளர்கள் சங்கத்தை நலிந்தவர்கள் சங்கமாக இருக்கிறது, அதை மாற்றுவதற்கான சில விஷயங்களை எல்லாம் முன்வைத்து வெற்றி பெற்றிருக்கின்ற பாக்கியராஜ் சார் அவர்கள் நிச்சயமாக மாசம் மாசம் 3000 ரூபாய் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் அவர் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நாம் இனி எல்லாம் ஒன்றுதான் என்ற உணர்வோடு நாம் அனைவரும் இருப்போம், இயக்குனர் சங்கமும் எழுத்தாளர் சங்கமும் இணைந்தே செயல்பட வேண்டும் என்று கூறி தலைவர் செல்லுமணி அவர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் உயிரான உறுப்பினர்களே, நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு நல்ல தலைமையின் கீழ் அற்புதமான நிர்வாகிகளை, சிறப்பான செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிற உறுப்பினர் பெருமக்களே, முதலில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அறிவு சகோதரர், திரைப்படத்திலே சகல கலா வல்லமை படைத்த திருமதி பாக்யராஜ் அவர்கள் இந்த தேர்தலை நீங்கள் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அவருக்கு துணையாக நல்ல நிர்வாகத்தையும் செயல்படுவதற்கான செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆக உங்களை மிகவாக நான் பாராட்டுகிறேன். சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழாவில்
என்னை கூப்பிட்டதுக்கு, நானும் வந்து பேசுறதுக்கு. ஏன்னா பாக்கியராஜ் சார் தலைமையில் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து விசேகர் ஃபோன் பண்ணாரு, பாக்கியராஜ் சார் பேசணும்னாரு, குரல் பேசினாரு. அப்போ ரொம்ப நீங்கள் தான் துணைத் தலைவராக இருக்கணும் அப்படின்னாரு. செந்தமணி வந்து இன்னொரு துணைத் தலைவர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் எலெக்ஷனே இருக்க போகிறதில்ல இல்லையா, கண்டிப்பாக இருக்க சார்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே இடமும் அது பல மாதிரி ஒரு மாதிரி அது எலெக்ஷன் வந்துருச்சு. இருந்தாலும் இப்போ அந்த அந்த எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எல்லாரும் வந்து வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல்ல இந்த தேர்தலை மதித்து ஓட்டு போட வந்த அனைவருக்கும் நன்றி. இது ஒரு வித்தியாசமான தேர்தல், ஒரு ஆரோக்கியமான தேர்தல். படத்தில் வர கண்ணா லட்டத்தின் ஆசையா அப்படின்ட்டு, அப்புறம் கண்ணா ரெண்டு லட்டத்தின் ஆசையான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னென்ன இருக்கும்போது ஒவ்வொரு வழியும் பல வாக்குறுதியை கொடுத்தது. நம்ம ஊருக்கு ரொம்ப புத்திசாலிங்க நினைக்கிறேன். எழுத்தாளர்கள் ரெண்டு அணியும் கருத்து கொண்டு கொண்டு வந்தாங்க. முதல் படம் புதிய பாதை, அதில் முதல்ல நான் போட்டிருப்பேன். தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் நேற்று வரைக்கும் டைரக்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அந்த ஒரு படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எனக்கு முன்னால் இந்த சினிமாவில் இருந்து சினிமாவுக்காக வாழ்ந்த எல்லாருமே என்னுடைய குருநாதர்கள் தான். அப்படிப்பட்ட என்னுடைய குருநாதர்களில் ஒருவரான என் மரியாதைக்குரிய நிலவில் அவர் கவனிக்கல. 81 வயதிலும் 18 வயது இளைஞனை போல இந்த சங்கத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த போட்டியில் கலந்து கொண்ட திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். கொஞ்சம் ஜோரா கை கட்டலாம், அது வந்து எல்லாரும் சேர்ந்து கட்டலாம். இங்க வென்றவர்கள் தோற்றவர்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நின்றவர்கள் இந்த இந்த சங்கத்தோட நல்லதுக்காக நிற்க போகிறவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் எழுத்தாளர் பெருமக்கள் அனைவருக்கும் ரவி மரியாதையின் மாலை நேரத்து வணக்கம். இது பேசுறதுக்கெல்லாம் உண்மையில சார் நிறைய செய்யணும். ஏன் அப்படின்னா அதாவது கடந்த 4 மணிக்கு முன்பாக நாங்கள் இன்றிருந்தோம், நீங்கள் இன்றிருந்தோம். இப்ப நாங்கள் நீங்கள் மறந்து நாம் என்று ஆகிவிட்டோம். இந்த நாமுக்கு முன்பாக நீங்கள் தான் என்பதை நாங்கள் சொன்னோம், நாம் இல்லை என்பதை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நடத்தப் போகின்ற இந்த 2 மணி ஆட்சியில் நாம் யார் என்பதை எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சியாக தேவை நினைக்கிறேன். திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நம்முடைய அருமை இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட போட்டியிட்ட வேட்பாளர்கள் நான் எல்லாருக்கும் இவ்வளவு சிறப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய முக்கியமான ஆணிவேரான உறுப்பினர்கள் நீங்க தான். உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா தேர்தலில் எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு போனவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செந்தில்நாதன் அவர்கள், அவருக்கும் அவர் கூட பணியாற்றின எல்லாத்துக்குமே அவருக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கூட காவல்துறையோட வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய பணிவான வழக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பணிவான வழக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு எழுத்தாளர் இருக்கிறது காரணம் எனக்கு முன்னோடியான கலைஞான சார்கள் இவங்கெல்லாம். ஸோ அவர் இன்னைக்கு தலைமையில் இருந்து இது நடக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவரு கூட வேலை பார்த்தவங்க, அவர் மாதிரியே சீனியரானவங்க, என்னுடைய மரியாதைக்குரிய அதாவது
சாதாரண இயக்குநர்னு சொல்லி சொல்றத விட யாரை வச்சு படம் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நல்லவன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இயக்குனர் எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள், அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று. அடுத்தது வந்து எப்பவுமே உபயோகமான பயனுள்ள ஒரு நல்ல திருக்குறளை வந்து கடைசியில் சொல்லுவார். அதே மாதிரி நான் வந்து காரைக்குடி நாராயணன் அவர்கள், அவர் வந்து எப்படி இவ்வளவு கதை எழுதினாரு, இவ்வளவு கதை பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னு இன்னும் அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அவருக்கு என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று, விழுங்கிறது வந்து கேவலம் கிடையாது, விழுந்தே கிடக்கிறது தான் கேவலம். அதே மாதிரி வந்து விழாமல் இருக்கிறது பெருமை இல்லை, விழுந்து எழுந்தது தான் பெருமை. இப்போ நான் விழுந்து எந்திரிச்சிருக்கிறேன். அதனால் வந்து இந்த எந்திரிக்கிறதுக்கு எனக்கு கை கொடுத்து உதவுனது வந்து நம்மளுடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் தான் காரணம். அப்புறம் நீ ஏதாவது செய்யும் காரியத்துக்கு வந்து நீ எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு பொறுப்பு நம்ம தான். அதே நேரத்தில் வந்து நீ செய்கிற காரியத்துக்கு யாருக்காவது கஷ்டம் வருது, யாருக்காவது ஏதாவது ஒரு சங்கடம் வருது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லியாக தலியானை வந்து வாங்கன்னு சொன்னேன், பாலசேகர் வாங்கன்னு சொன்னேன். பாலசேகர்லாம் மிரட்சியானார், சார் நான் தாங்குவேன் அந்த அளவுக்கு நான் எப்படி அப்படின்னாரு. அதே மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்கெல்லாம் இது இந்த பக்கமே வராதவங்க, அவங்க அவங்க உண்டு அவங்க எழுத்து உண்டு இருந்தவங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அப்போ எனக்கு மனசுக்குள்ள துக்கு துக்குண்டே இருந்தது. ஏன்னா நான் செய்கிற காரியத்துக்கு நான் எலெக்ஷன் நிற்கிறது இவனையெல்லாம் கூப்பிடுறேன், ஏதாவது ஒன்று ஆகிட்டே என்ன ஆகிறது அப்படின்னேன். ஆனால் இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, அது எனக்கு சந்தோஷம். ஆனால் காரைக்குடி நாராயணன் சார், ரத்னகுமார், அப்புறம் இன்னும் நம்ம பாபு கணேஷ், இவங்கெல்லாம் வந்து நான் கூப்பிட்றதுக்காக அவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு தோத்துட்டாங்களே அப்படிங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அதனால் அவங்ககிட்ட நான் சாரி சொல்லிக்கணும், வேற ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு. என்னென்னா ஓட்டுகள் வித்தியாசம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓட்டில் தோத்தார் அப்படின்னா 7 ஓட்டு செல்லாத ஓட்டு, அதனால் அது ஒரு தோல்வியால் நான் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து என்னால் வந்து சில கஷ்டங்கள் வந்திருக்கும், அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. இப்போ எழுத்தாளர் சங்கத்துக்கு தலைவராக வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொன்னேன், அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்ல அளவோடு பேசுறதுன்னு. என்னங்க நபிகள் நாயகம் வந்து சொன்ன ஒரு வார்த்தை தான், நம்ம இங்கிருந்து மேலே போனோம்னா நீ என்ன குலம் எந்த ஜாதின்னு கேட்க மாட்டான், நீ யாருக்கு என்ன செஞ்ச அதுதான் கேட்பான். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய. ஸோ அதனால் நம்ம யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து செய்யணும். இப்போ நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எழுத்தாளர் சமூகம், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து சாமிங்கிறது சொல்லுவாங்க, நமக்கு உனக்குள்ளேயே இருக்கு சாமி, உனக்குள்ளேயே இருக்கு சாமி. என்ன என்ன உனக்குள்ளேயே இருக்கிற சாமி? என்ன உனக்குள்ளேயே இருக்கிற சாமி? ஒரே சாமி, மனசாட்சி ஒன்று தான் உனக்குள்ள இருக்கிற சாமி. அதை நீ ஏமாற்றவே முடியாது, அதை உன்னை மன்னிக்கவும் மன்னிக்காது. நீ யாருக்கிட்ட வேணா ஏமாத்திடலாம், நான் மனசாச்சு டேய் நடிக்காதடா அப்படின்னு சொல்லி உன்னை தூங்கவே விடாது, உன்னை எந்நேரம் அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் நம்ம எல்லாருமே ஜெயிச்சு வந்தவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதாக எடுத்துக்கணும். அப்புறம் நமக்காக உனக்காக நீ ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உனக்காக செய்கிறது வந்து நீ மூளையை பிரயோகப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நீ செய், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ செய். ஆனால் அடுத்தவங்களுக்காக நீ ஒன்று செய்யணும்னா மூளையை பயன்படுத்தாது, ஓ மனசை இதயத்தை வந்து பயன்படுத்து. அதுதான் அடுத்தவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும்னா இதயத்தை பயன்படுத்தணும். நம்ம எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து எல்லாருமே நம்ம மூளையை பயன்படுத்துறது விட இதயத்தை பயன்படுத்தி மனசாட்சியோட
எல்லாருக்குமே என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு அவங்களுடைய நலன் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டவங்க பண்ணாங்கன்னா சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் விட சினிமாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னோம்னா எழுத்தாளர்கள். ஏன்னா மற்ற டெக்னீஷியனுக்கெல்லாம் வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எந்த பாகமாக இருந்தாலும் சரி, கேமரா லைட் மேனாக இருக்கட்டும், நல பாகமாக இருக்கட்டும், டிரைவிங், இதெல்லாம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எழுத்தாளர் மட்டும் சபிக்கப்பட்டவர். அவனுக்கு வந்து கதை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எத்தனை கதை பண்ணிட முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை ஒரு 10-15 கதை பண்ணாலே பெரிய சமாச்சாரம் அதுதான். பட் அது இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா அந்த 10-15 கதையில் நீ எதாவது வாழ்க்கையில் செட்டில் ஆனால் உண்டு, இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி எழுத்துக்களை கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கான். அது இல்லாமல் அவங்களுக்கு உரிமைக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா நான் இதுக்கு முன்னால் கூட என்னை வந்து இந்த பாட்டு மியூசிக் போட்டதுக்காக எனக்கு கூப்பிட்டு காசு கொடுத்தாங்க. என்னென்னா உங்கள் பாட்டு இத்தனை இடத்துல வந்துட்டு இருக்கு, இத்தனை தடவை அந்த பாட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஐடி என்ன அரசுங்க எனக்கு அது பேர் கூட தெரியல. அது திடீர்னு வந்து என்னை கூப்பிட்டு என்னுடைய அசிஸ்டண்ட்டு தமிழ் சிப்பிக்கு வந்து மெம்பர் ஆகுனாரு. அப்புறம் நான் மெம்பர் ஆகின திடீர்னு ஒன்றாலே ஒரு 75,000 வந்து என்னடா அது எதுக்கு ஒன்று இல்லை இல்லை உங்கள் பாட்டி இவ்வளோ தடவை வந்திருக்கு ஸோ அதுக்கு 75,000 அப்படின்னாங்க. அப்போ நான் டிவி பார்க்கும்போதெல்லாம் நினைக்கிறேன் என்னென்னா என் படம் மட்டுமல்ல கலைஞர் எழுதின கதை எவ்வளவு படங்கள் திரைப்படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு.